ஏய் என்ன சோகமா இருக்க? கையில காசு இல்ல மச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்கடா. இது ஏன்டா ஃபீல் பண்ற? அதுக்கு தான் பினோமோ ட்ரேடிங் ஆப் இருக்கு. உன் மொபைல் எடு, இந்த ஆப் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப்ல எது வேணா நீ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்டா. இது ஒண்ணுமே இல்லடா, இந்த கூகுள் அமேசான் இன்வெஸ்ட் பண்ற பத்தியா, அதே தான் இதுலயும். இதுல நீ கிராஃப் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணாலே ஈஸியா நீ ட்ரேட் பண்ணிடலாம்டா. உன் மொபைல் கரெக்டா அப்படி லேண்ட்ஸ்கேப்ல போய் இப்ப நான் இதுல 7 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், கிராஃப் மேல போகும்ட்டு போதா 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 கிராஃப் மேல போதா. சூப்பர். இப்போ இல்லை நீ வின் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உன் பேடிஎம் பேங்க்கெலாம் 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, இல்லை நீ 350 இன்வெஸ்ட் பண்ணினா அது அப்படியே டபுள் ஆகும். நான் சொல்கிற பொம்மை கூட யூஸ் பண்ணால் மட்டும்தான். இந்த ஆப்பை கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65,000 டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஈஸியாக நீ ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணு. சூப்பர் பாலு. ஆ சாப்பிடுங்கப்பா. போதுமா போதுமா போதுமா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. காலங்காத்தால வாசம் வரும் போதே தெரியும் என் பொண்ணு இட்லி தான் செஞ்சிருப்பாரு. வாசனையா? இட்லிக்கு எதுடா வாசனை? அது இட்லிக்கு ஸ்வீட்டா சக்கரை செய்யணும்னு தோணுச்சு பாருங்க, அங்க நிக்கிறா என் தங்கச்சி. அது நாகத்து குடுத்துதா சாம்பார் சட்னி எல்லாம் என்னத்துக்காக? அங்க பாரு மாப்பிள்ளைய எவ்வளவு வேகமா சாப்பிடுறாருன்னு. மாப்பிள்ள பொறுமையா சாப்பிடுங்க, அவ்வளவு பிடிச்சிருக்கா. பிடிக்கலன்னு சொன்னா வாசனை வச்சு சக்கரை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவானுங்க. பிடிச்சதுக்கு மாப்பிள்ளோட மைண்ட் வச்சு கேட்டுச்சாக்க. நல்லா கேட்டுச்சுப்பா. மாப்பிள எங்க ஒரு இட்லியோட எந்திரிச்சிங்க, இன்னொன்னு சாப்பிடுங்க. அவ ஒண்ணுதான் வைப்பா, உங்களுக்கு தான் நிறைய வைப்பா. பாரு மாப்ப தொடர்ந்து கவுண்ட் பண்றாப்ல. என்ன பண்றது, எல்லாம் நம்ம கூட இருந்து ரெண்டு நாள் ட்ரைனிங் ஆயிட்டாப்ல. நீ சாப்பிடலையாமா? நீ சக்கரை சக்கரை வைமா சக்கரை. மாமா சம்பந்தி. மாமா மருமகளே உள்ள வாங்க. மாமா உள்ள வரட்டுமா? வாங்க. இந்த மருமகளே. என்னமாமா அத்தை செஞ்ச பலகாரமா? அட என்னோட ட்ரெஸ் மருமகள் ஆத்துல குடிச்சிட்ட ஈரமாச்சு, கொஞ்சம் காய் போட்டுறியாமா? மக மாதிரி நெச்சா எல்லா வேலையும் கொடுப்பேன். நான் கூட மாப்பிள்ளை டைப் பிடித்த வேலை கொடுப்பேன். அப்படியா? அப்பதான் தம்பிக்கு எப்ப கல்யாணம்? ஆமா எனக்கு தம்பி கிடையாது, தங்கச்சி தான். உங்க மருமக இதனாலதான் இவனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் சொன்னா ஏண்டா சொன்னீல? ஆமாப்பா ஆமாங்க. பொய். ஏண்டா ஒரு இட்லி குடுறா? அப்போ எனக்கு இட்லி. நீ போய் தட்டை வச்சுட்டு கை கழுவு. நீங்க ஒரே சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு வயிறு குறுகுறுன்னு பாக்குறீங்க, சங்கடமா இருக்கு இல்லையா? நீங்க சங்கடம் பண்ணா பாத்ததே வந்துட்டாங்க. என் மருமகளை நான் எப்பவும் மக மாதிரி தான் பாப்பேன், ஒரு வேலையும் கொடுக்கவே மாட்டேனே. என்னமா அட நல்ல தலை, அப்ப சந்தேகப்பட்டுல. மருமகளே இந்த கொஞ்சம் காப்பி குடுமா. மகளே இந்த சுடுதண்ணி போடுமா. இந்த ஏசியை மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுப்போ. மருமகளை இந்த டீ இந்த அப்படியே அதையும் போட்டு கொஞ்சம் கொண்டு வாமா. மருமகளே மருமகளே அவ பாக்குறத பார்த்தா நீங்க நிறைய வேலை குடுக்கற மாதிரி இருக்கு. ஐயோ காமெடியா பேசுறீங்களே. சரி அட நீ சரி போப்பா. அட தல புடி. இங்க பாரு, ஊர்ல இருந்து அப்பா வந்திருக்காரு, நீ வழக்கமா செய்ய மேல உப்புமால செஞ்சு வச்சிடாத. அப்போ இட்லி சக்கரை செய்வா? இட்லிக்கு சக்கரை உன்ன? எனக்கு இந்த காலையில வாசனை வச்சு இட்லி செஞ்சேன்னு சொன்னதெல்லாம் ஓகேதான், ஆனா சக்கதி நீ செஞ்சன்னு சொன்னாங்க பத்தியா? அது எங்க வீட்ல நான் சின்னதா பண்ணா கூட பெருமையா தான் பேசுவாங்க. இங்க பாரு என்னமோ ஒன்னு நாளைக்கு எல்லாம் செஞ்சு வைக்காத, வித்தியாசமா செய்ய. அப்போ இட்லி கரும்பு சக்கரை செய்வா? கரும்பு சக்கரை என்னமோ எல்லாத்தையும் நீயே செய்யற மாதிரி பேசிட்டு இருக்க. அத இட்லி செஞ்சன்ல சின்ன எடுத்து பேசு, அப்படியே போடணும். என்ன பழக்குது பொம்பளை பிள்ளை அடிக்க கையை உங்களுது? அவங்க அடித்தாலும் வாங்கிக்கணுமே தவிர நீ அவளை திருப்பி அடிக்க கூடாது. அப்பா இவதான் நிக்கிற உட்காது. டேய் அங்க தள்ளியே உட்காது, பூத்தடிக்கு இன்சிட வந்துடாத, சரியா? மாட்டிப்ப.
என்ன கோமாக்கியா? இதுக்காக பின்ன நீ எனக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கியா? நான் எப்பதான் மன்னிப்பு கேப்பேன்? அதுவும் அவகிட்டியா? உனக்கு மட்டும் தோசை பொத்துக்கிட்டது இல்ல, என்னை மட்டும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா அதுவும் காலெல்லாம் விளைவிச்சிட்டியா? விடு, அப்பா மேல ரொம்ப கோமா. இதுக்காதா காலையில இட்லிக்கு சக்கரை வைக்கிறாங்க? நல்ல காம்பினேஷனே, கடுப்பாயிருவேன். சரி சரி, கோச்சுக்காத, ரொம்ப டென்ஷனா இருக்கியோ, கட்டி போடுறா, சீஜில மாட்டிப்பேன். ஆனா பரவாயில்ல, அதுக்குதான் துண்டு போட்டிருக்கேன். சஜஷன் இருக்கும் போதே சீட் பண்ணிக்கலாம். பெண்ணே நீயும் பெண்ணாய், பெண்ணாகிய ஓவியம். ஒரு காபிக்கு ஆசைப்பட்டு பொண்ணோட வாழ்க்கை வேணாம். அதுக்கு இல்லப்பா, காபி வாசம் நல்லா இருந்துச்சு. விடு விடு, அண்ணனும் அப்பாவும் குடிக்கலையா? இல்லைங்க மாமா, அவங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க. அட என்னமா நீ, அன்னதானம் தருவாய் அண்ணனுக்கு அப்பதமே, அப்பளம் கொடுப்பாய் அப்பனுக்கு அப்பதமே. படிச்சது இல்லையா? நல்லதா போச்சு, அதெல்லாம் கொடுத்தோன்னு. காப்பி தண்ணி குடிக்க மாட்டேங்குது சொல்லி மதுமக சொன்னா? மகளே சொல்லிட்டாளுங்க. ஆமா, பல்லு கூசு அப்படியா? அவன் எங்கம்மா போனா? அவர் சமைக்கிற பொருள் வாங்க வெளியில போயிருக்காருங்க மாமா. அப்படியா? காலைல என்ன சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு இட்லியும் சக்கரையும் மாமா. ஓ, சூப்பர் காம்பினேஷன். ஆனா மருமக தோசை தக்காளி சட்னி வச்சு அருமையாக்கும் சொல்லி மகன் சொன்னியா? சொல்லிட்டாரு. அதையே பண்ணியா? ஏங்க உங்ககிட்ட காபி கேட்டானுங்களா? ஆ வாங்க. ஏ பசுபதி, என்னடா பழக்கம் இது? அட விடுங்க, குடிங்க. எப்பவுமே இப்படிதான் குடுறா. போய் மசம வேலைய ஆரம்பியே. இதையும் கொண்டு போய். அமைதியா இருக்க வேணா? அப்பனா கலகலன்னு சிரிப்போம். மாமா சம்பந்தி எந்திரிச்சிட்டீங்களா? அட என்னது இது, ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு? அட என்ன, நேத்தே கிளம்புறது இன்னைக்கு கிளம்புறீங்க? நாங்க உங்களுக்கு சிரமமா இருப்போம், அதனாலதான் மாமா கிளம்புறேன். அட என்ன, நீங்க மனசப்படலாம் போட்டு போடும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. புரியுதுங்க புரியுதுங்க, பசங்க நல்லா பாத்துக்கீங்க. அதான் நான் பாத்துக்கேன். நீங்க ஒரு வாரம் சொல்லிட்டு போயிருக்கீங்களா? ஒரு வாரம் சொல்லிக்கிறேங்க. அவாடி போயிட்டுமா? சரிங்க போயிட்டுமா? போயிட்டுருங்க சம்பந்தி. சரிங்க வாங்க கிளம்புறோம். போயிட்டுருங்க சம்பந்தி, பாத்துக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தம்பி கல்யாணம் வச்சு சொல்லி விடுங்க. மாமா எனக்கு தம்பியுடைய மாமா தங்கச்சி தான். உனக்கு கடைசி வரைக்கும் ஆக போறது இல்ல, நானும் உங்களை கூப்பிட போறது இல்ல. வரமா சம்பந்தி, பசங்க நல்லா பாத்துக்கங்க. போறதுக்கு மனசு இல்லைனாலும் போக வேண்டியதா இருக்குது. மகளே கொஞ்சம் போய் காபி போட்டு வாமா. இந்த மெசேஜை ஷேர் செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடடே, ஷேர் செய்து பாப்பமே. என்னது இது, நல்ல நடக்கும் போட்டு? ஆனா நான் போனா எல்லாத்துக்கும் நல்லதோ? மதுமகளே suddenly one person affected by heart attack, what will do? What enga neenga innum indha grammar vidliya enna pandrathu company ku thevapadudhu nee onnu panna na padichu vek solren nee correct ah kalyan test pandriya டெஸ்ட்னு சொல்லுனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? அன்னைக்கு எங்க அப்பா உங்களுக்கு அவங்க மேல பாசமா இல்லையான்னு பாக்கறதுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணாங்கல்ல? ஆமா. அந்த மாதிரி உங்க அப்பாவும் என்ன டெஸ்ட் பண்ணாரு. அப்படி என்ன பண்ணாரு? நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிச்சாரு. நல்ல
நல்லதாங்க நடிச்சாரு, நானே நம்பிட்டேன். ஏண்டா முட்டி போட்டிருக்க, போய் தூங்க போ. நானே கஷாயம் கொடுத்து சரி பண்ணிட்டேன். அவர் என்ன எனக்கு மாமனார் நினைச்சீங்களா? என் அப்பா மாதிரி. அவர் ஒரு மாசம் இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நானே சமைச்சு போட்டு நான் பாத்துக்கிறேன். போங்க. அவ கண்ணில் போய் தெரியல, உண்மை தெரிஞ்சது.